அடுத்ததாக இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டால், ஒரு டிசம்பர் மாதம் அதாவது 13ஆம் தேதி என்று மண்ணடியில் நடந்த ஒரு சம்பவம், இதுலேயும் உங்களுக்கு படிப்பினை இருக்குது. மண்ணடியில் இருந்த சம்பவம் என்னென்னு கேட்டால், எண்ணெய் அதிகாரிகள்ங்கிற பேரில் ஒரு 6 பேர் கொண்ட கும்பல், ஒரு முஸ்லீம் செல்ஃபோன் வியாபாரம் பண்ணக்கூடிய ஹோல்சேல் பண்ணக்கூடிய ஒரு தொழிலதிபருடைய வீடுகளில் போய் சோதனை நடத்தி அவர்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் இணைஞ்சிட்டாங்க எண்ணெய் அதிகாரிகள்டே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. மண்ணடியில் சோதனைன்ற தொலைக்காட்சியிலெல்லாம் அது ஒரு செய்தியாக வந்துச்சு. ஆனால் கடைசியில் என்னென்னு கேட்டால், வந்தவங்க எண்ணெய் அதிகாரிலாம் கிடையாது, இவற்றை நிறைய பணம் புழங்குதுன்னு தெரிந்து கொண்டு அதை அபகரிக்கிறதுக்காக வேண்டி தான் இவங்க வந்திருக்கிறாங்க. அப்போ இது எண்ணெய் அதிகாரிகளாக இருந்தால் முதல்ல வழங்கணும், உங்கள்கிட்ட எண்ணெய் அதிகாரின்னு கூடுதல் தகவலாக சொல்லிக்கிறேன், உங்கள் வீடுகளுக்கு எண்ணெய் அதிகாரின்னு எவனாவது வந்தான்னு சொன்னால், நீங்கள் ஒரு பகுதியில் ஸ்டேஷன் இருக்கும்ல, அந்த ஸ்டேஷனுடைய ஒரு அதிகாரி துணை இல்லாமல் அவர் வரக்கூடாது, அவரை வரக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி வந்திருக்காங்களா சார் எண்ணெய் தானாண்டு அந்த உங்கள் பக்கத்து ஸ்டேஷனில் நீங்கள் கேட்கலாம், இல்லை எண்ணெயை கிடையாது அவங்க ரவுண்ட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போ எண்ணெய் அதிகாரிகள் வந்து லோக்கல் ஸ்டேஷனில் சொல்லாமல், அவங்களுக்கு தெரிவிக்காமல், அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த வீடுகளுக்கும் வரமாட்டாங்க. அப்போ எண்ணெயேன்னு சொல்லிட்டு வந்தான்னு சொன்னால் அவன் எண்ணெயை தானாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லோக்கல் போலீஸாராக இருக்காங்களா, போலீஸுக்காரங்க யார் இருக்கா ஸ்டேஷனில் நான் கேட்குவேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா ஓட்டம் எடுத்துருவாங்க. அப்போ எண்ணெய் அதிகாரிகள் வந்து லோக்கல் போலீஸுடைய ஒரு ஆதரவு இல்லாமல் வரமாட்டார்கள். ஆனால் இவங்களுக்கெல்லாம் தெரியலை என்னையோன்னா எண்ணெயை வந்துட்டாங்க, பயந்து என்ன செய்கிறாங்க, இன்னொன்னா எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது என்னென்னா சில லட்சங்கள் என்று தான் ஆரம்பத்தில் அது தகவல் வந்துச்சு, 20 லட்சம் 10 லட்சம்னு சொல்லி. அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த எண்ணெயை வரலன்னு தெரிஞ்ச உடனே சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் தான் அதை செஞ்சதுன்னு போய் சரணாகிறாங்க. போலீஸ் கூட பிடிக்கல, நாங்கள் தான் அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்ணாரப்பேட்டையில் உள்ள பாஜக நிர்வாகி வேலுங்கிற வேங்கை அமரன் அவர் ஒரு ஆள், அதே மாதிரி செங்கல்பாட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியை சேர்ந்த டெலிவரி பாயாக பணியாற்றக்கூடிய புஷ்பராஜுங்கிற ஒரு ஆள், விஜயகுமாருங்கிற ஒரு ஆள், அது மாதிரி பல்லவன் சாலை பகுதியை சேர்ந்த கார்த்திக்னு ஒரு ஆள், வண்ணாரப்பேட்டை தெருவை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தேவராஜ்னு ஒரு ஆள், திருவட்டியூரை சேர்ந்த ரவிங்கிற ஒரு ஆள், அந்த 6 பேரும் நாங்கள் தான் அந்த வேலையை செஞ்சோன்னு கோர்ட்டில் சரண்டர் ஆகுறாங்க. போலீஸ் பிடிக்கல, கோர்ட்டில் சரண்டர் ஆனவுனே அவங்கள்ட்ட பிடிச்சி போலீஸ் அப்புறம் போலீஸ் கஸ்டடி எடுப்பாங்கள்ல, எடுத்து கேட்டால் சில 10 லட்சரூபா பணம் எடுத்தோங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்போ அந்த வீட்டில் எடுத்து 10 லட்சரூபா எடுத்திருக்காங்க என்பது தான் ஆரம்ப நியூஸாக வந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வீட்டில் எடுத்த ரூபா வந்து 2 கோடி, அந்த அவர்கிட்ட கைப்பற்றின தொகை எவ்வளோ, 2 கோடி ரூபா எடுத்திருக்காங்க. அது எப்போ தெரியுதுன்னு கேட்டால், அந்த பணத்தை பறி கொடுத்தார்ல, அவர்கிட்ட வேலை பார்த்தாலே மலையப்பன் தெருவை சேர்ந்த சையது முகமது சித்திக்குன்னு ஒரு ஆள், அவர் நீண்ட காலமாக இவர்கிட்ட வேலை செஞ்சுருக்கார். இவர் இந்த வேலை செஞ்ச ஆள் தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருடைய தகவல் அடிப்படையில் பெரிய பணம் புழங்குது, கோடிக்கணக்கில் பணம் புரண்டுக்கிட்டு இருக்குது, இதை நம்ம அடிக்கலாம் அப்படின்ற திட்டத்தை போட்டு அவருடைய அண்ணன் காயல் பட்டணத்தை சேர்ந்த அலி ஜாஸ்மீனுக்கு அவர் தகவல் கொடுக்குறாரு. அதோட இந்த முகமது பாசில் அங்கப்பநாயக்கன் அவரையும் சேர்த்து இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பிஜேபிக்காரங்களுடைய சப்போர்ட் போய் கேட்டிருக்கிறாங்க. அதாவது எப்படி போட்டிருக்காங்க, பிஜேபிக்காரங்க தான் சரணடைஞ்சிருக்கிறாங்க, அவங்க மட்டும் இதில் சேரலை, அவங்கள பயன்படுத்தின மெயின் சூத்திரதாரி யார்னு கேட்டால் நம்ம ஆளுக்க முஸ்லீம்களை எவ்வளோ பேரை வந்து காப்பாற்றிட்டு வர்றாங்கன்னு பாருங்கள். அந்த 3 பேர் நம்பி வேலைக்கு வச்சுருக்கிறான். அப்போ வேலைக்கு வச்சவனை எந்த இடத்துல நிப்பாட்டணும்னு கண்ணியமாக நடத்தணுங்கிறது தனி விஷயம். அதுக்காக உங்களுடைய அந்தரங்கங்கள்லாம் பொருளாதார கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் தெரிகிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள முடியுமா, அவர்களை வைக்க வேண்டிய தூரத்தில் வைக்கணுமா இல்லையா, யாரையும் நம்பலாமா, குருட்டுத்தனமாக நம்புறீங்க. அவன் என்னச்சு, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டான், கோடிகள் இருக்குது உள்ளே நுழைஞ்சால், அப்போ இப்போ கூட 2 கோடி எடுக்கலாம், 3 கோடி எடுக்கலான்ட்டு அவங்க கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் இவங்க வந்து இறக்கி விடப்பட்டு இவங்க 10 லட்சரூபா எடுத்துக்கிட்டாங்க, மீதியெல்லாம் அவங்க இறக்கி போயிடுச்சு. கடைசியில் அந்த 3 பேரையும் பிடிச்ச பிறகு பார்த்தா 1 கோடியே 60 லட்சரூபா கைப்பற்றினாங்க, மீதெல்லாம் திரும்பிச்சினாங்க இவ்வளோ இருக்குது. அப்போ 100 ரூபா கைப்பற்றப்பட்டிருக்கு, அப்போ 2 கோடி ரூபாயை கலவு பண்ணியிருக்காங்க. இதில் அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம சமுதாயம் 2 விஷயத்தில் படிப்பினை பெறணும். இந்த அதிகாரிகள்ங்கிற பேரில் ஏமாத்துறதுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து நம்ம என்ன செய்யணும், உறுதிப்படுத்தணும், அவங்கள்ட்ட ஆதாரங்களை கேட்கணும், அது ஒரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும். என்ன ஏன்னு வருவதாக இருந்தால் இந்த மாதிரி தான் வருவாங்கன்னு இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க.
சும்மா என்ன என்ன வந்து கூட எல்லோரும் பயங்காட்டிட்டு போயிடுவான். என்ன என்ன லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்ல, அந்த ஸ்டேஷன் கிடச்சி என்னையே வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார், உண்மையாக சார்னு கேட்டால் இல்லைன்றானா அதில் நிப்பாட்டி வச்சு போடலாம், பிடிச்சி ரவுண்டு கட்டி என்ன செய்யலாம், அதுக்குரிய வேலையை பிடிச்சி கொடுத்துடலாம், அந்த ஓடியே போயிடுவானுவோ, அப்போ உங்களுடைய பணத்தை இழக்க வேண்டி வராது. அடுத்து என்னென்னு கேட்டால், எவ்வளவு தான் நல்ல மனிதன் நீங்கள் வேலைக்கு வச்சுருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் என்ன செய்யணும், தூரத்தை தான் மெயின்டைன் பண்ணணும், தூரத்தில் வைக்கணுமே தவிர நீங்கள் வந்து பெரிய இந்த பணம் வந்து அப்படி செய்யும். பெரும்பாலான அந்த அந்த கடத்தல் அதெல்லாம் மாட்டுது பாருங்களேன், இது எல்லாமே கூட இருக்கிறவன் போட்டு கொடுக்குறதா நல்லா விளைக்கிறங்க. கூட இருந்து எல்லாம் செஞ்சிகிட்டு இருப்பான், முதலாளிக்கு அவனுக்கு சண்டையாக போயிடுமா, உடனே என்ன செய்வான், சார் இந்த காரில் 50 கிலோ தங்கம் போய் கொண்டிருக்குது, நம்பர் வரைக்கும் போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ ரவுண்டு கட்டி பிடிப்பாங்க, இந்த இந்த சுங்கை இலாக்கு அதெல்லாம் பிடிக்கிறாங்கன்னு வருதில்ல, அதெல்லாம் திறமையில் பிடிக்கிறது கிடையாது, போட்டு கொடுக்குறதுல பிடிக்கிறது தான். அப்போ இந்த போட்டு கொடுக்குறவங்களாம் யாராக இருக்கிறான்னு கேட்டால், உங்களோட நெருங்கி பழகிற ஆளுக்கு தான் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு வேலை, துணை விஷயங்கள், தனிப்பட்ட முறையில் உருவாய்கள், உங்கள்கிட்ட பணப்புழக்கங்கள் இருக்கலாம், அதையும் அனைவருக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அனைவருக்கும் தெரியாமல் ரொம்ப அந்த பெருமை எப்படி பணத்தை எல்லாரும் கூட அப்படி என்றது, கோடி கோடியாக இருக்கிறது, அடிக்க வைக்கிறது, இப்படி நினைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பாதிப்பு வரும். அதனால் யாரையும் இந்த வியாபாரம் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, காசு விஷயத்தில் வந்து கூட உங்கள்கிட்ட பணியாற்ற யாரையும் 100% நம்பாதீங்க. அவங்களுக்கு வேலையாளக்கூடிய சம்பளத்தை கொடுங்க, கண்ணியமாக நடத்துங்க, அதோடு அவங்கள நிப்பாட்டிக்கணுமே தவிர உங்களுடைய அந்தரங்கங்களை எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, அவர்களை நம்பிடக்கூடாது. அவன் நல்லவனாகவே வந்து சேர்ந்தா கூட இந்த 2 கோடி அடிக்கலாங்கிறத அவனுக்கு எடுத்துடும், அந்த வாய்ப்பு ஈஸியாக இருக்கும்னு சொன்னால் என்ன செய்யணும், ஒரு அடி அடிச்சுட்டு போனால் காசு அடிச்சுட்டு போயிடலாம், ஒரு தட்டு தட்டு போனோம்னா ரூபாய் அடிச்சிடலான்னு அவனுக்கு நினைப்பு வந்து நல்லவனாக இருந்தால் கூட என்ன செய்வான், அந்த பெரிய தொகையை ஈஸியாக அடிக்கலாம்னு நினைக்கும் பொழுது அவன் அது அந்த செகண்டில் கெட்டு போயிடுவான், கெட்டவன் ஆயிடுவான். அதனால் இந்த பிஜேபியோட சேர்ந்துட்டு கடை வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா பாருங்களேன், நம்ம சமுதாயத்துடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டால், பாஜகக்காரன் வந்து அடியால் பயன்படுத்தப்படுறான், திட்ட முகத்து கொடுத்தவன் நம்மளாக இருக்கிறான், இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் கூட்டு வருதுன்னா என்ன என்ன எந்த மாதிரி உலகாதாய சமுதாயமாக மாறிவிட்டது, ரொம்ப வருத்தப்பட இந்த அந்த பாத்திமா நாச்சியாருக்கு ஈக்குவலான வேலையை தான் இவங்களும் செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம், தகவலுக்காக வேண்டி விழிப்புணர்வுக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம், இதை சொல்லிடுறோம்.